உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தோனேசியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 32,081 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. இதன் மூலம் மொத்த கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 37,18,821 உயர்வு. அமெரிக்காவில் இதுவரை 35.14 கோடி கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டிருப்பதாக தகவல். இந்தியாவில் 2100 ஆண்டுக்குள் 12 கடலோர நகரங்கள் நீருக்குள் மூழ்கும் அபாயம் உள்ளதாக நாசா எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க வான்படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் தலிபான் பயங்கரவாதிகள் 11 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. சீனாவின் சைனோஃபார்ம் தடுப்பூசி பெற்ற இலங்கையர்களுக்கு பிரான்ஸ் தடை விதிப்பு. உலகின் சீன தடுப்பூசி பெற்ற பயணிகளுக்கு தடை விதிக்கின்ற முதல் நாடாக பிரான்ஸ் காணப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் எமிட்டோஸ் விமான சேவை நிறுவனம் அண்மையில் வெளியிட்ட விளம்பரம் ஒன்று பார்ப்பவரை கதிகலங்க வைத்துள்ளது. 838 மீட்டர் உயர கட்டிடத்தில் மேல் நின்று விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. பாரம்பரிய இந்திய மூலிகையான அஸ்வகந்தா நீண்ட நாள் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைய உதவுமா என்பதை கண்டறிய ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் கொரோனா பரவல் தொடர்பில் 4 மாணவிகள் திரட்டிய பெரும் நிதி தற்போது பயனாளர்கள் இல்லாமல் தேங்கியுள்ளதாக தெரிவிப்பு. ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயத்தின் போது தண்ணீர் போத்தல்களை வேண்டுமென்றே தள்ளிவிட்டதாக விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ள பிரான்ஸ் வீரர் ஒருவர் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். பிரித்தானியாவில் காணாமல் போன 23 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் உயிரிழந்து கிடந்த சம்பவத்தில் 29 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் கைது. நாடு கடத்துவதை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நீரவ் மோடி விவகாரத்தில் இந்தியா இங்கிலாந்து நாடுகள் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல். ஆந்திராவில் நேற்று 1461 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி. இதன் மூலம் அங்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 19,85,182 உயர்வு. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை தொடங்கும் திகதி தற்போது வரை இறுதி செய்யப்படவில்லை என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தெரிவிப்பு. தமிழகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய சோதனையில் ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்க் கம்ப்யூட்டர்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தெரிவிப்பு. கொரோனா கட்டுப்பாடுகளை நிகழ்த்திய நிலையிலும் பிரித்தானியாவில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவது நம்பிக்கையை அளிப்பதாக ஜேர்மன் வைரலாஜித்துறை நிபுணர் ஒருவர் தெரிவிப்பு. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.